முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிப்புல உருவாகியுள்ள சர்க்கார் திரைப்படத்தின் டீசர் வெளியாகிருக்கு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவாகியுள்ள சர்க்கார் திரைப்படம் வரும் தீபாவளி பண்டிகைக்கு வெளியாகுது. விஜய், கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி, யோகி பாபு உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு நிலவுது. ஏற்கனவே சர்க்கார் படத்தின் இசை ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. சென்னை சேந்தாமில வெளிவந்த சிம்டாங்காரன் பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு. வியாபார ரீதியாகவும் பல சாதனைகளை படைத்து வருது இந்த படம். இந்நிலையில இந்த படத்தின் டீசர் வெளியாகிருக்கு. AR ரஹ்மான் இசையில வெளியாகியுள்ள டீசர் படம் மிரட்டலா இருக்கு. டீசரின் மியூசிக் அதிர வச்சிருக்கு. இந்த டீசரை பார்க்கும் போது படத்தின் கதை ஓரளவுக்கு தெளிவாகுது. அமெரிக்கால ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில வேலை பார்க்கும் விஜய் தேர்தல்ல ஓட்டு போடுறதுக்காக தமிழகம் வராரு. ஆனால் அவருடைய ஓட்ட வேற யாரோ ஒருவர் ஏற்கனவே போட்டிருக்காரு. இதனால அரசியல்வாதிகளுடன் மோதல் ஏற்படுது. மக்களுக்கு தங்களுடைய ஓட்டின் மதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார் விஜய். படத்துல அவருடைய பெயர் சுந்தர். கூகுள் CEO சுந்தர் பிச்சையின் தாக்கத்தால் இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளதா கூறப்படுது. அவன் ஒரு கார்பரேட் மான்ஸ்டர். உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அவனை எதுக்குறவங்கள அழிக்காம வரமாட்டான்னு உங்க ஊர் தலைவனை தேடி பிடிங்க. இதுதான் நம்ம சர்க்கார் போன்ற அனல் பறக்கும் வசனங்கள் டீசர்ல இடம்பெற்றிருக்கு. இந்த வசனங்கள் விஜய் ரசிகர்களை உற்சாகப்படுத்திருக்கு. ஆக்ஷன் காட்சிகளும் அதிர வச்சிருக்கு. டீசர் பார்க்கும் போது படம் குறித்து எதிர்பார்ப்பு பல மடங்கு எகிரி இருக்கு. சர்க்கார் டீசரை விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல வேகமா பரப்பிட்டு வைரல் ஆகி வராங்க. சர்க்கார் டீசர்ல நீங்க இதெல்லாம் கவனிச்சீங்களா? அதாவது முருகதாஸ் படத்துல ஒரு சுவாரஸ்யமான காட்சி இருக்கும். அப்படிதான் சர்க்கார் படத்துல ஒரு காட்சி இருக்கு. துப்பாக்கி படத்துல ரூமில் உள்ள ஸ்லாப் காட்சி இருக்கும். கத்தி படத்துல தண்ணீர் பைப் காட்சி இருக்கும். அதே போல சர்க்கார் படத்துல பேக் காட்சி இருக்கு. அது மட்டும் இல்லாம சேலத்துல கலெக்டர் ஆபீசர்களை ஒரு குடும்பம் தீ குளித்தாங்க. சர்க்கார் படத்துல அந்த காட்சியை வச்சிருக்காங்க. சர்க்கார் படத்துல நிறைய காட்சி உண்மை சம்பவத்தை வைத்து எடுத்திருக்காங்களா? கண்டிப்பா சர்க்கார் படம் நமது நாட்டுல நடந்த சில கொடுமையான சம்பவத்தை நினைவுபடுத்தும். தளபதி விஜய் இந்த படத்துல மக்களுக்கு என்ன கூற வேண்டும் என நினைத்தாரோ அதை படம் மூலம் கூறியிருக்காரு. கண்டிப்பா மக்களிடம் சென்றடையும் ரசிகர்கள் இந்த படத்தின் டீசரை பார்த்து கொண்டாடிட்டு வராங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.